வரலாற்றில் நடந்து கொண்டிருக்கும் ஒரு அனுகூலமான ஆட்சியை போக்கிறோம். கோலப்போட்டை நடத்தி அதற்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக தமிழ் புத்தாண்டு பொங்கல் விழா மற்றும் கோலப்போட்டை மிகச் சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் தலைமையை நடத்தி கொண்டிருக்கும் திரு மோகன்குமார் அவர்களோ, வரவேற்பு வாக்கள் காட்டியிருக்கும் துரைவாக அவர்களோ, திருவன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களோ, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் அண்ணன் மாசு அவர்களோ மற்றும் அண்ணன் தாயகன் கவிஞர்களே, வி மகேஷ்குமார் அவர்களே, எஸ் குணசேகரன் அவர்களே, சைகை சண்டத் அவர்களே, சைகை அன்பரசன் அவர்களே, எம் ஸ்ரீதரன் அவர்களே, இது இதே நேரம் நீங்கள் எல்லாம் உற்சாகப்பட்டு பாடிக்கொண்டிருந்த இசை நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருந்த பின்னணி பாடகர்கள் அம்பேர் தாஸ், அண்ணன் வேல்முருகன், சின்னப்பன்னன் மற்றும் அந்த குழுவினர்களுக்கும் நன்றியுடைய பார்த்துக் கொண்டிருக்கும் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் முதற்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற மேலே நடைபெறும் இந்த தலைவர் நேர்களுக்கும் கீழே அமைந்திருக்கும் தலைவர் நண்பர்களுக்கும் என் நண்பர் மகேஷ் அண்ணர் பிரேரபாபு மற்றும் என்னுடைய ஆயிரக்கணக்கில் வந்திருக்கும் தாழ்வார்களுக்கும் நம்முடைய மன்றத்தை சார்ந்த என்னுடைய தம்பிமார்களுக்கும் மற்றும் இந்த கோல போட்டியில் ஜெயித்த தாழ்வார்களுக்கும் என்னுடைய இதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் வாசி அவர்கள் கேளுவதற்கு முன்பு ஒரு முடிவு எடுத்து வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நான் மேடையில் நேரமாக முடிவு இருந்தால் இந்த மேடைகள் ஒரு சிறப்பு உண்டு உங்களுக்கு தெரியும். எல்லாம் திராவிட முன்னேற்றக்காரர்களுடைய மேடை இவரையும் நகரில் உட்கார்ந்துருக்கோம் பார்த்தீங்களா. இன்னைக்கு காலையில் ஒரு புதார் அனுப்பியிருக்கு, ஒரு புத்தக வெளியிட்டுருவா, நீங்க எல்லாம் பார்த்துருக்கீங்க. அதுல மேடைன்னு இன்னொரு மேடை, அதுதான் பூமா கர்நாடக அந்த மேடைக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம வந்து இந்த பொங்கல் முடிஞ்சு 10 நாளாக நம்ம வந்து சிறப்பாக கொண்டாடிட்டுருக்கோம்னா, நம்ம ஒரு தமிழர் திருநாள் சூரியனுக்கு வணக்கம் சொல்லியிருந்தாங்க. சூரியன் எடுக்கும் போது தாமரை மலர் இல்லையா, அதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனால் மாசவர்கள் சொன்னார்கள், தலைவர் தலைவர் அவர்களை வந்து என்னுடைய தந்தை செயல்படுவார்கள் முதன்முறையாக சிறைச்சாலையில் தான் சந்தித்தார் என்று அதனால் நானும் தலைவர் என்னுடைய தந்தை அவர்களை சிறைச்சாலையில் தான் போய் சந்தித்து வந்தார். அவர் ஒரு மறந்துவிட்டார், தான் தலைவர் கலைஞர் அவர்களும் முதன்முறையாக சிறைச்சாலையில் தான் சந்தித்தார். அதனால் நான் எந்த ஒரு மனிதனாக நான் வரவில்லை. பெருமையாக சொல்ல வேண்டுமானால் தலைவர் கலைஞர் பேரடாக நான் வந்திருக்கிறேன், கலைஞருடைய மகனாக வந்திருக்கிறேன். அவர்களும் பெருமையாக நான் சொல்ல வேண்டும் என்றால் திராவிட திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு தொண்டனாக உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். என்னுடைய முன்னர் படுத்திருக்கும் நல்லா இல்லாத பப்ளிசிட்டியும் கொடுத்து அவன் மாசி அவர்களுக்கு நன்றி. இதே போல என்னுடைய படத்துடைய பப்ளிசிட்டி ஏன்னா வந்து ரெண்டு மூணு ப்ரெஸ் பத்திரிகை நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க, நிறைய செய்தி இருக்கு எங்களுக்கு. அவங்க வந்து கேள்வி கேட்டாங்க, அது மாதிரி நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்களா, எப்போ வருவீங்க, அது எப்போ எப்போ கேள்வி கேட்டாங்க, ஒரு கடைசியாக ஒரு கேள்வி வச்சுருப்பாங்க. நான் சொல்லுவேன், இந்த வாட்டி இல்லை, நான் அரசியல்லாம் இருந்தேன், பிறந்ததுலேருந்து திமுக தாங்க, என் ரத்தத்தில் ஓடுற திமுக இறக்குங்க, சுயபரமாக இறக்குங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அடுத்த கேள்வி, அப்போ அடுத்த வருஷம் நீங்கள் நிற்கப்படுங்களா, 6 வருஷம் நீங்கள் நிற்கப்படுங்களா அப்படின்னு. நான் தயவுசெய்து உங்களுக்கு சந்திக்கல இருந்துகிறேன். என்னுடைய அரசியல் தேர்தல் தேர்தலை நோக்கி அரசியல் மட்டுமல்ல, என்னுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுடன் சேர்ந்து ஒன்றோடு ஒன்றாக உங்களோடு சேர்ந்து என்னுடைய தவறு வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதற்காக அண்ணன் தன்னுடைய மந்திரி அமைச்சர் ஜெயக்குமார் அண்ணன் விட போய் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி இந்த நிதி உதவி வந்து தகண்டோம் அப்படின்னு. அதுக்கு அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள், நாங்கள் இந்த எத்தனையோ நிதியை பார்த்தோம், இந்த நிதியில் பெரிய விஷயம் அப்படின்றாரு. அண்ணா 7 லட்சம் கூட அந்த நிதி பற்றாக்குறை கவனிச்சுட்டு உங்களுடைய அரசு, நீங்கள் முதல்ல அந்த நிதியை கவனிங்க, இந்த நிதி நான் இங்கே தான் இருப்பா, எப்போ வேணா நம்ம சந்திச்சுக்கலாம், எப்போ வேணா நம்ம பேசிக்கலாம். இந்த வாழ்க்கையை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்து
இவ்வளவு சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி வந்த என்னுடைய தலைவர்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணமாக நீங்கள் திரும்ப வந்திருக்கீங்க. இந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.